டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பதிவாளர்களின் பதிவுகள் நீக்கியுள்ளதற்கு அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக இலக்கிய அணி சார்பில் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பொன்முருகேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் சோமசுந்தரம் மற்றும் சிறப்பு விருந்தினராக கழக மாநில இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பாளருமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வைகை செல்வன் கலந்து கொண்டார். இந்த கூட்டத்தில் வரவிருக்கும் உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவின் செயல்பாடுகள் மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அதன் பின்னர் பேசிய வைகை செல்வன், டெல்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் பதிவாளர்களின் பதிவுகள் இரவோடு இரவாக நீக்கப்பட்டதற்கு அதிமுக கண்டனம் தெரிவிப்பதாகவும் உடனடியாக அதனை பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். டெல்லி தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் எழுத்தாளர்களுடைய நூல்களை பாடத்திட்டத்திலிருந்து அகற்றியிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. 1000 ஆண்டுகள் தொன்மை கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மரபை மீட்டெடுக்கப்பட வேண்டும். மீண்டும் டெல்லி பல்கலைக்கழகத்தில் இந்த அதனுடைய பாடத்திட்டத்தில் தமிழ் எழுத்தாளர்களுடைய நூல்களையும் பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோரிக்கையாக முன்வைக்கிறது.